நீங்களும் நாங்களும் இதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது அகிலம் 360 நிகழ்ச்சி. நம்முடைய அகிலம் 360 பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிறப்பு பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். அதாவது ஃப்ரெட்ரிக் பாசி, அமைதியின் தூதுவன், வரலாற்று நாயகர் ஒருவரை பற்றி நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அதாவது உலகின் அமைதி செழிக்க வேண்டும், உலக நாடுகள் சமாதானமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு உயர்ந்த மனிதரை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இவர் 1901 அமைதிக்கான முதல் நோபல் பரிசை வென்ற பிரெஞ்சு நாட்டவரான ஃப்ரெட்ரிக் பாசி, அதாவது அனைத்துலக செஞ்சிலுவி சங்கத்தை தோற்றுவித்ததற்காக அதே ஆண்டில் ஹென்றி டொனால்டிற்கும் அமைதி நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இருவருமே அமைதிக்காக அடித்தளமிட்டவர்கள் என்றாலும் அவர்களுடைய அணுகுமுறையில் வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இப்ப ஒரு விஷயத்த சொன்ன உடனே என்ன வேறுபாடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கணிகள் இடம் இல்லையா? உலக நாடுகளிடையே போர் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட போர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவை என்ற அடிப்படையில் தான் செஞ்சிலுவி சங்கத்தை ஆரம்பித்திருந்தார் ஹென்றி டொனால்ட். ஆனால் ஃப்ரெட்ரிக் பாசி ஒரு படி மேலே சென்று நாடுகளிடையே போர் ஏற்படுவதற்கான அடிப்படைகளை அடையாளம் கண்டு போர்களை அறவி ஒழித்து நாடுகளிடையே சமாதானம் நிலவ வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். அதனால பெரும் முயற்சி மேற்கொண்டு போரை விரும்பாத நாடுகளை ஒன்றாக அணி சேர்த்து நடுநிலை சமாதான நாடுகள் எனும் அனைத்துலக அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். உலக அமைதிக்காக கிட்டத்தட்ட வாழ்நாளின் பாதியை அர்ப்பணித்த அந்த உன்னத மனிதனின் வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதை பற்றி தான் நாங்க இப்ப தெரிஞ்சு கொள்ள போறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1822 மே மாதம் 20வது நாள் பரிசுல பிறந்தார் ஃப்ரெட்ரிக் பாசி. அதாவது கல்வியில் சிறந்து விளங்கிய பாசி சட்டத்துறையிலும் பட்டம் பெற்று தன்னுடைய 22வது வயதில் அரசாங்க வேலையில், அதாவது அரசாங்க சேவை பகுதியில் ஒரு எழுத்தாளராக இவர் சேர்ந்தார் என்ற விடயத்தை கூட நாங்கள் இந்த தருணத்தில் அகிலத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தருணத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு உண்மையை நாங்க சொல்லணும், அந்த உண்மை அவருக்கு ரொம்ப வேதனையை தந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்றத நாங்க இப்ப தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு முறை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரான்சில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டு பலத்த உயிர் சேதமும் பொருளிழப்பும் ஏற்பட்டதாம். அந்த வெள்ளம் விளைவித்த சேதத்தை உணர்ந்த மக்கள் அது போன்ற இன்னொரு வெள்ள சேதம் ஏற்படுறதுக்கு முதல்ல இருந்து தப்ப பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிறைவேற்றினார்களாம். ஆனால் அதே பிரெஞ்சு மக்களும் பாதிக்கப்பட்ட மற்ற நாட்டு மக்களும் கிரைமியன் போரினால் ஏற்பட்ட உயிருடல் மற்றும் பொருள் சேதங்களை பற்றி ஒரு பொருட்டாகவே மதிக்கலையும். அது மட்டுமல்லாது போர் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாதுதான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அரசும் அதை வந்து அப்படித்தான் கருதியதுன்னு சொல்லப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அலட்சிய போக்குக்கு காரணம் அப்படின்றது வந்து அரசுதான் அப்படின்றத வந்து ஃப்ரெட்ரிக் பாசி வந்து நம்பி இருக்கிறார். இயற்கை பேரிடர்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மனுகுலம் எடுக்க கூடிய முயற்சிகளை செயற்கை போர்களுக்கு எதிராகவும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் பாசி திரும்பினார். ஆனால் அதனால அனைத்துலக சமாதான இயக்கம் ஒன்றை தொடங்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை அவருக்குள் எழுந்திருந்தது என்ற விடயத்தை கூட நாங்கள் இந்த தருணத்துல பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்துலக சமாதானம் குறித்து அவர் பல பத்திரிகைகளில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பொதுக்கூட்டங்களில் உணர்ச்சி வசமாக பேசியும் இருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் தனி அமைப்புகளிடம் மட்டுமின்றி மற்ற நாட்டு அமைச்சர்களுடனும் தொடர்பு கொண்டு சமாதானத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார். 1867 சமாதான சங்கம் ஒன்றை தொடங்குவது குறித்து அவர் பரிசில் பத்திரிகை ஒன்றில் கட்டுரையும் வெளியிட்டிருக்கிறார். பொதுமக்களிடையே அதற்கு பலத்த ஆதரவு கிடைக்கவே கட்டுரை பிரசுரமான 60 பிரெஞ்சு சமாதான இயக்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்திருக்கிறார் பாசி. அந்த அமைப்பின் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1870 பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர் மூண்டிருக்கிறது. இந்த போரை தடுக்க தன்னுடைய சமாதான இயக்கம் மூலம் எவ்வளவு தூரம் முயலமோ அவ்வளவு தூரம் முயன்றிருக்கிறார் பாசி என்ற விடயத்தை கூட நாங்க இந்த திருணத்துல சொல்லிக் கொள்ளலாம். முயற்சிகள் ஒவ்வொன்றும் பலிதமாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இவருடைய முயற்சியும் பலிதமாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை கூட நாங்கள் இந்த தருணத்துல சொல்லிக் கொள்ளலாம். பத்திரிகைகளில் அவர் வந்து தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் வந்து பிரசுரம் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்திரிகைகள்ல வந்து அவர் எழுதினதோடு மட்டுமில்லாது இருநாட்டு அரச தந்திரிகளை பலமுறை சந்தித்து பேச்சுவார்த்தை கூட நடத்தியிருக்கிறார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காமல் போகவே போர் மூன்று
கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இதுல வேதனையான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், போர் கூடாது என்று நல்லெண்ணத்தோடு போராடிய பாசியையும் அவருடைய இயக்க உறுப்பினர்களையும் கண்டால் சுட்டு தள்ளுமாறு இரு நாட்டு வீரர்களுக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது என்பது மிகவும் துன்பியலான விஷயம்தான். ஆனால் போரின் போது பாசி தலைமறைவாக இருக்க நேரிட்டது என்றும் சொல்லப்படுகிறது. போர் முடிந்ததற்கு பிறகு அதாவது மீண்டும் அவர் தைரியமாக சமாதான பணிகளில் ஈடுபட்டதாகவும் வரலாறுகள் சான்று பகிர்ந்து நிற்கின்றன. இந்த நிலையோரபுரம் இருந்தாலும் அந்த சமயத்தில் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சமாதான பணியை விரிவாக்க அது ஒரு நல்ல அடித்தளமாக அமைந்தது என்றும், அவருடைய தீவிர முயற்சியால் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மற்ற நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டவர் பாசி என்ற விடயத்தையும் நாங்க இந்த தருணத்துல சொல்லிக் கொள்ளலாம். அதாவது வரலாற்றின் நாயகன் கடந்து வந்த ஒரு பாதையை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை அவருடைய சரித்திரம் மறையாமல் இருக்கிறது என்றால் அவர் ஆற்றிய தொண்டுகள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். சரி, இந்த நிலையில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரெட்ரிக் பாசியின் பெரிய ஒரு முயற்சியால 1889 பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின், டென்மார்க், ஹங்கேரி, பெல்ஜியம், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதாவது யூனியன் ஒன்றை அதாவது அனைத்துலக பாராளுமன்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதனுடைய 3 தலைவர்களில் ஒருவராக ஃப்ரெட்ரிக் பாசி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சங்கம் நாடுகளுக்கிடையே உருவாகக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நடுநிலை சங்கமாக இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் மிகை அல்ல. 1890 பல நாட்டு சங்கங்களின் பிரதிநிதிகளை பரிசுல வந்து அவர் கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் சமாதானமே என்றும் நிம்மதியை தரும், எனவே ஒவ்வொருவரும் உயிர் மூச்சு உள்ளவரை சமாதானத்திற்காக போராட வேண்டும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த சொற்பொழிவின் விளைவாக அடுத்த ஆண்டே நிரந்தர சமாதான தலைமையகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. உண்மையிலுமே ரொம்பவே ஆச்சரியமானவும் அதே சமயம் அதிசயிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று கூட நாங்க சொல்லலாம். இந்த உலகை விட்டு அவர் 1912 12th நாள் அதாவது அவருடைய 90th வயதில் மறைந்திருந்தார். ஆனால் அவருடைய கொள்கைகளை பற்றி நாங்க இப்ப ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். பாசியின் கொள்கையை பின்பற்றித்தான் இன்று அணிசீரா நாடுகளின் இயக்கத்துல 100 மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கிறது என்றால் மிகையல்ல. அது மட்டுமல்லாது அமெரிக்காவுக்கு ஒருவர் குரல் கொடுத்ததே இவ்வளவு நன்மை விளைந்திருக்கிறது அதாவது விளைத்திருக்கிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் முயன்றால் இந்த உலகமே யுத்தமில்லாத பூமியாக மாறாது ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும் இல்லையா? நிச்சயமாக இந்த சிந்தனை தான் பாசியின் வாழ்க்கை நமக்கு விட்டு சென்றிருக்க கூடிய ஒரு காணிக்கை என்று கூட சொல்லலாம். இந்த மனுகுல சமாதானத்திற்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய எண்ணமும் அதற்கான அயராத உழைப்பும் தான் ஃப்ரெட்ரிக் பாசிக்கு அமைதி என்ற வானத்தை வசப்படுத்தியது. பாசியை போல உயரிய எண்ணமும் கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் நமக்கு நோபல் பரிசை பெற்று தரல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நாங்கள் விரும்பக்கூடிய இந்த வானத்தை நிச்சயமாக வசப்படுத்த முடியும் என்ற விடயத்தை கூட நாங்கள் இந்த தருணத்துல சொல்லிக் கொள்ளலாம். சரியா, அகிலத்தில் நாங்கள் இதுவரை கேட்டது ஃப்ரெட்ரிக் பாசி பற்றிய ஒரு சில மகத்தான தகவல்.